மழை தொடர்பான மற்றொரு அண்மை செய்தி மின் சேவைகள் மற்றும் தடை குறித்த புகார்களுக்கு 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின் தடை தொடர்பான ஒவ்வொரு புகாரும் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின் தடை தொடர்பான ஒவ்வொரு புகாரும் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியிருக்கிறார். மின் சேவைகள் மற்றும் தடை குறித்த புகார்களுக்கு 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகத்தை 9498794987 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் காத்திருக்கிறார். ஷெலினா, தற்போது வரை மழை தொடர்பாக எந்தெந்த பகுதிகளில் மின்தடை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மின்தடை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக அதை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார் சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நேற்று இரவு பெய்த கனமழையினால் பல்வேறு இடங்களில் மின்தடை என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்று ஆலந்தூர், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்தடை என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக மின்சாரத்துறை சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்தும் அதே போல அங்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடியாக தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மின்னகத்தை ஆய்வு மேற்கொண்டார். மின்னகத்தில் ஏற்கனவே பெறப்படக்கூடிய அழைப்புகளுக்கு இடைவெளி 20 நொடிகளாக இருந்தது. அதனை தற்பொழுது 10 நொடிகளாக குறைத்து எந்தவித அழைப்பும் விடுபட்டு விடாமல் அழைப்புகளை உடனடியாக இணைப்பு பெற நடவடிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மின்னகத்தில் தடை செய்ய மின் தடை குறித்து பெறப்படும் ஒவ்வொரு புகார்களுக்கும் உடனடியாக சரி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட மின் பகிர்மான வட்டங்களில் முறைப்படி இதற்கான என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை என்பது வழங்க வேண்டும். உடனடியாக அங்கு மின்தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு மின் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறார். தொலைபேசி வாயிலாகவும் புகார் அளிக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களிடமும் நேரடியாக சென்று அந்த புகார்களை சரி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மின் சேவைகள் மற்றும் தடை குறித்து புகார்களுக்கு 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மின்னகத்தை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அது 24 மணி நேரமும் செயல்படும் என்றும் பொதுமக்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் ஏதேனும் வழங்குவதாக இருந்தால் வழங்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு கனமழை என்பது நீட்டிக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மின்தடை எங்கேனும் ஏற்பட்டால் அனைத்து புகார்களையும் மின்னகத்தின் மூலமாக பெறப்படுவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த மின்னகத்தில் ஒரு அழைப்புகளுக்கு 10 நொடியாக தற்பொழுது குறைக்கப்பட்டிருப்பதாகவும் புகார்கள் வந்த உடனேயே அந்த புகார்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை மின்னகத்திற்கு எத்தனை புகார்கள் வந்திருக்கிறது, எத்தனை புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? அதாவது கடந்த வாரம் 2 ஆய்வுக் கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது மின்சாரத்துறை சார்பாக. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 3 மண்டல இதை பொறுத்தவரையிலும் பல்வேறு புகார்கள், அதாவது ஒவ்வொரு சவுத் சென்னையை பொறுத்தவரையிலும் 10,000 மேற்பட்ட புகார்கள் என்பது இதுவரையிலும் வரப்பட்டிருந்தது. அதில் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் எத்தனை புகார்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான ஆய்வினை மேற்கொள்ளப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வரையிலும் அதாவது மின்னகத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள் தொடர்பாக அனைத்து புகார்களுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். எத்தனை புகார்கள் முறையாக வந்திருக்கிறது, அதற்கு எத்தனை புகார்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள் என்பதற்கான விவரங்களை மின்னகம் மூலமாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று பார்த்தோம் என்றால் சென்னை ஆலந்தூர், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மின்தடை என்பது ஏற்பட்டிருந்தது. மழையின் காரணமாக இந்த மின் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். மின்தடையை உடனடியாக சரி செய்வதற்கான ஏற்பாடுகளும் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 2 மணி நேரம் இரவு நேரங்களில் மின்தடை என்பது ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக உடனடியாக மீண்டும் மின்தடை இல்லாமல் அது செயல்பட்டிருந்தது.
தற்போது இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும். அதே போல மின்னகத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய புகார்களுக்கு உடனடியான தீர்வை காண வேண்டும் என்றும் அமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்ட பிறகாக தெரிவித்திருக்கிறார். இன்றும் தொடர் கனமழை என்பது இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இரவு நேரங்களில் தொடர் கனமழை ஏற்பட்டால் மின் தட்டுப்பாடு ஆங்காங்கு ஏற்படும். ஆனால் பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் அதனை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புகார் தெரிவிப்பதற்கான எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு மின்தடை ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. புகார்களுக்கு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புகார்கள் வரும் பட்சத்தில் உடனுக்குடனாக நடவடிக்கை எடுக்குமாறு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.